சென்னையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிபெட் நிறுவனத்தை டெல்லிக்கு மாற்ற முயலும் முயற்சியை பிரதமர் மோடி தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் தன்னாட்சி நிறுவனமாக இயங்கி வரும் சிபெட் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தை டெல்லிக்கு மாற்ற மத்திய ரசாயன மற்றும் உரத் தொழில்துறை அமைச்சகம் முயற்சி மேற்கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் தன்னை சந்தித்த சிபெட் பணியாளர் சங்க நிர்வாகிகள் முறையிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். சுமார் 8 ஏக்கர் நிலப்பரப்பளவில் இருக்கும் சிபெட் நிறுவனம் தொழிற்பேட்டைக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். லாபத்தில் இயங்கும் சிபெட் நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கும் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தை மாற்றுவதற்கும் 2500க்கும் மேற்பட்ட பணியாளர்களும் தொழிலாளர்களும் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே மத்திய அரசு இந்த முடிவை கைவிட வேண்டும் என்றும் தொடர்ந்து அந்த முயற்சியில் அமைச்சகம் ஈடுபடுமேயானால் பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக தலையிட்டு சிபெட் நிறுவனம் சென்னையிலேயே தொடர்ந்து செயல்பட உத்தரவிட வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்.